AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. காஷ்மீர் மக்களின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் தமிழினியன். பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து நாம் வட இந்தியா செல்லும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது அங்குள்ள உணவு பழக்க வழக்கம். நமக்கு இங்கு தமிழ்நாட்டில் கிடைப்பது போலான சாப்பாடு உணவுப் பொருட்கள் அங்கு கிடைக்காது. அவர்கள் பெரும்பாலும் ரோட்டி போன்ற விஷயங்களை அவர்கள் உட்கொள்வார்கள். இங்கு நாம் காஷ்மீர் வந்திருக்கின்றோம். இந்த காஷ்மீரிலும் அந்த மாதிரியான உணவு பிரச்சனை ஒரு சவாலாக இருக்குமா என்று எதிர்பார்த்தால் இங்கு சாப்பாடு அதாவது சாதம் அதிகமாக இங்கு கிடைக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு காஷ்மீரி மக்களின் உணவு பழக்க வழக்கங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கின்றது. The most of the people of Kashmir, they like to eat rice. They like to eat, they wholly and solely depends upon rice. Okay, apart from rice, so non-veg items you eat a lot? Most of the people of Kashmir, they like to eat non-veg, like chicken, mutton, fish, egg. They like to eat this non-veg items also. இங்குள்ள மக்கள் மிகவும் நட்போடு பழகக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களை போல தென்னிந்திய மக்களை போல இங்கு அதிகம் உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தாத விதமாக இங்கு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் அசைவ உணவுகள் அதிக அளவில் இங்கு உட்கொள்வதை பார்க்கின்றோம். இங்கு மாட்டிறைச்சி அவர்கள் அதிகமாக உட்கொள்கின்றார்கள். மாட்டிறைச்சியை அவர்கள் அது படா மட்டன் என்று சொல்கின்றார்கள். ஆட்டிறைச்சியை சோட்டா மட்டன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படியாக காஷ்மீரி மக்கள் இந்த இயற்கை சூழல் சார்ந்த பகுதிகளில் அவர்கள் வாழ்கின்றார்கள். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் நான் தமிழினியன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.